வணக்கம், வெல்கம் டு சித்ராமுரளிஸ் கிச்சன். நம்ம வந்து பல் டாக்டர் பிரபு அவர்கிட்ட வந்து பல் பத்திர சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாரமும் நம்ம அதை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவருக்கு பிறந்தனா முதல்ல அவருக்கு விஷ் பண்ணிடுவோம். மின்மோக பேட்டர் டாக்டர், போன வாரம் வந்து நாம வந்து குழந்தைங்க பல்ல எப்படி மெயின்டைன் பண்றது, அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் சாப்பிட்டா அது வந்து கிளென்சிங் ஃபுட் என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. இந்த வாரம் வந்து எனக்கு பீரியாடிக் செக்அப், அதாவது 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டியா இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டியா இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்றதா அப்படிங்கறது கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. கரெக்ட் சித்ரா, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து எல்லாரும் ஒரு டென்டல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. பக்கத்தில் இருக்க டென்டல் கிளினிக்கில் போய் பீரியாடிக்கல் டென்டல் செக்அப் எவ்ரி 6 மந்த்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எதனால நான் இதை சொல்றேன்னா, எவ்ரி 6 மந்த்ஸ் பண்ணிக்கிறப்போ டென்டல் டிசீஸ்ன்றது இனிஷியல் ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணுறது ஈஸி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நாங்கள் கேரண்டியும் கொடுப்போம். டெஃபினட்டாக இந்த நோய் வந்து குணமாயிடுன்னு சொல்லி ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியும். அதே பல் வியாதி லேட்டாக நீங்கள் வரும்போது ரொம்ப அட்வான்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ஃபாலோட் பை அந்த கேப் போடுறது, அதெல்லாம் நாட் ஓன்லி த எக்ஸ்பென்சிவ், அது வந்து ஒரு இட்ஸ் நல்லதில்லை. எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து சிம்பிளாக முடிக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம். அடைச்சு அது மாதிரி பார்த்தீங்கன்னா பல்ல வலி வந்து வருது இல்லையா, சில பேருக்கு வந்து ரொம்ப லாஸ்டாக தான் தெரியும். பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் போய் கரெக்டாக நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் வலி வந்து நம்ம போகும்போது அது லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்க மாதிரி இருக்கு. கரெக்ட், அது வந்து இப்போ எங்களாலே அது கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ்ரே கொண்டு தான், ஒரு எக்ஸ்ரே ஒன்று எடுத்தால் தான் அதில் வந்து எந்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு, அது மேலாக எனாமல் லெவலில் இருக்கா, செகண்ட் லேயருக்கு போயிருக்கா, அல்லது பல்ப் சேம்பர்னு சொல்லுவோம், இன்னும் இல்லை, அதில் தான் வந்து நரம்புகள் பிளட் வெசல்கள் நாளங்கள்லாம் இருக்கும், அதில் அதில் இருக்கான்றத வந்து நமக்கு எக்ஸ்ரே மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால பல் கூச்சத்தை நீங்க வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. கூச்சம் தான் வந்து ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். பல் கிளீன் பண்றாங்க இல்லையா, அது வந்து எப்படி மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கலாமா இல்லைன்னா வந்து அவசியமே இல்லை. கரெக்டான முறையில் ப்ரஷ் பண்ணோம்னா கிளீனிங்ன்றது அவசியமே இல்லாத ஒன்று. இப்போ நாங்களாம் வந்து போய் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட கிளீன் பண்றது இல்லை. எதனாலனா கரெக்டான டெக்னிக் நீங்க உபயோகிச்சீங்கன்னா, ப்ரஷிங் டெக்னிக் எல்லா சர்ஃபஸும் அதுக்கு உண்டான ப்ரஷ் இருக்கு. இல்ல இல்ல, ஆர்டினரி ப்ரஷ், மீடியம் சாஃப்ட்னு சொல்றோம். அந்த பிரிஸ்டல்ஸ் வந்து இடையில வந்து மீடியமாவும், ஓரத்துல வந்து கம்ம மசாஜ் பண்றதுக்காக சாஃப்ட் பிரிஸ்டல்ஸ் இருக்கு. அடுத்த எபிசோட்ல இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரஷிங் டெக்னிக் எப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வாரம் வந்து நம்ம பல் செக்அப் வந்து ரெகுலராக எப்போ பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுடைய பல்லை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டாக்டர் டீட்டெயிலாக சொன்னார். நம்ம இன்னும் அடுத்த வாரம் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ண வேண்டிய முகவரி சித்ரா முரளி 79 CM@gmail.com.